ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பீவிஸ் கோம் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம 2 கிலோ மீன் வாங்கிட்டோம். இப்ப வந்து இதை வந்து கட் பண்ணி வாங்கிக்கலாம். இங்க ஈவினிங் தான் மீன் கொண்டு வருவாங்க, நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க தூத்துக்குடியில இருந்து கொண்டு வருவாங்க. இங்க ஒரு ஐஸ் வச்சு கொண்டு வர்றதுனால நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும். நான் பாதி மீனை பொடிக்கிறதுக்கும் பாதி மீனை வந்து குழம்புக்கு எடுத்துக்க போறேன். இந்த சைஸ் வந்து பொரிக்கிறதுக்கு போதும். நாங்கள் எப்போதும் இந்த கடையில் தான் மீன் வாங்குவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டும் நல்லா கம்மி பண்ணி தருவாங்க. வெட்டி வாங்கிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன். இப்போ நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதனோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன், கோகனட் ஆயில். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கலாம், நல்லாவே வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த மசாலாவில் ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது பெரிய துண்டாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி மசாலா வந்து தேயுங்க. மொத்தமாக போட்டு தேய்க்கும் போது மீன் வந்து பிஞ்சிரும். இந்த மாதிரி மசாலா வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே வந்து எல்லா பக்கமும் மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 1/2 அவர் வந்து நல்லாவே வந்து ஊற விட்டுடலாம். அதனோட உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த மீனில் இறங்கணும், அதனால ஒரு 1/2 அவர் வந்து நல்லாவே ஊறட்டும். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்த்துக்கல, வெறும் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன்.
இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம், இதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து அதில் போட்டுடலாம். நான் ரெண்டு ரெண்டாக தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். மொத்தமாக போட்டுறாதீங்க, வேகாது. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டாச்சு, மீன் நல்லாவே வெந்துருச்சு. ஃபைனலாக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை மேலே தூவி எடுத்துட வேண்டியதான். கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து மேலே தூவுறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மீனை எடுத்துடலாம். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு, நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. இந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு பொரிச்சிடுங்க, அப்போ தான் மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிவி ஹோம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.